ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஆரம்பத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக சில படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருந்தாலும் தமிழில் வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தது ஏஎல் விஜய். அவங்க அம்மா வந்து நெற்றிக்கன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தாங்க, அப்படியே அண்ணாத்த படத்தில் இவங்க தங்கச்சியாக நடிச்சாங்க. இது என்ன மாயம், விக்ரம் பிரபு படத்துக்கு யார் கதாநாயகி அப்படின் பொழுது வந்து இவங்க தான் வந்தப்போ வந்த அறிமுகமே வந்து தமிழில் அவங்க திரும்பவும் ஒரு ரீஎன்ட்ரியாக அமைஞ்ச படம் வந்து ரஜினி முருகன் சொல்லவே தேவையில்ல. எஸ்கே காம்பினேஷன் ஒரு என்ன சொல்கிறது நம்ம பக்கத்து விட்டு பண்ணணும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அழகோடு வந்த கீர்த்தி சுரேஷ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் ஒரு 10 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குற ஒரு நடிகையாக இருக்காங்க. நான் கூட விசாரித்தப்போ ரெண்டாவது இடத்துல யார் இப்போ நிற்கிறாங்கன்னா வேறு வழியே இல்லை. விஜய் கூட சேர்ந்து நடிக்க போறேன்னு விஜயோடைய பயங்கர ரசிகை. ரெண்டு பேரும் வந்து கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்ற அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து இருக்கலாம், இவரைக்கும் கூட அது ஓடிக்கிட்டு இருந்தது. தளபதி கூட இவங்களை இணைச்சு பேசுறது வந்து ஒரு பெரும் சர்ச்சையாக கூட இருந்தது. ஆரம்பத்தில் இந்த கீர்த்தி சுரேஷனுடைய அழகு திடீர்னு உடம்பை குறைச்சி, அதுவும் உயரம் வேறு கிடையாது, அவங்க கிழிஞ்ச சட்டை மாதிரி ஒரு ஸ்டில்லை பார்த்தேன் நான் கொஞ்சம். அவங்க உடம்பே வந்து தொடர்ந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப அசிங்கமாக இருந்தது. எந்த படத்துக்காக அதை குறைச்சாங்க ஏதுன்னு தெரியல. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார், தமிழ் சினிமாவில் ஒரு புது ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆனோன்னு பார்த்த உடனே பா சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொன்னவங்க தான் கீர்த்தி சுரேஷ். அப்படி பார்த்துட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்த படமும் விஜய் படம்ன்றாங்க, அடுத்து பார்த்தா ரஜினி கூட நடிக்கிறாங்க. ஒரு ஒரு அபார வளர்ச்சி அப்படின்னா வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் தான். அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ் சினிமாவில் வந்து அழகும் சேர்ந்து அதிர்ஷ்டமும் இருக்கணும். ஒரு நடிகையாக வரது பொதுவாகவே சினிமாவுக்கு வேணும், தமிழ் சினிமாவுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கீர்த்தி சுரேஷ் குறுகிய காலத்தில் வந்து பெரிய ஹீரோக்கள் கூட டக்கு டக்கு நடித்தது. இன்றைக்கும் லைம் லைட்டில் இருக்கிற ஒரு நடிகை, ஒரு ஹீரோயின் வந்து அதான் கேரளா பூர்வீகம் பார்த்தா திருநெல்வேலி. அவங்களுக்கு கேரளாவில் போய் செட்டில் ஆகிற மலையாளி ஃபேமிலி தான் அவங்க. அவருடைய அம்மா தெரியும், மேனகா, ரஜினியோட நெற்றிக்கன் படத்தில் நடித்தவங்க. அவங்க அப்பா வந்து சுரேஷ் தயாரிப்பாளர், அங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் மலையாளத்தில். இதெல்லாம் தாண்டி கீர்த்தி சுரேஷ் வந்து ஆரம்பத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக சில படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருந்தாலும் தமிழில் வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தது ஏஎல் விஜய். என்ன காரணம்னா அங்கே வந்து பிரியதர்ஷன் தான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வச்சது. பிரியதர்ஷன் கிட்ட அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்தவர் தான் ஏஎல் விஜய். அதனால் வந்து இந்த இது என்ன மாயம், விக்ரம் பிரபு படத்துக்கு யார் கதாநாயகி அப்படின் பொழுது வந்து இவங்க தான் வந்தப்போ வந்த அறிமுகமே வந்து தமிழில் இந்த பொண்ணு வந்து சூப்பரான இடத்த பிடிக்கும் அப்படின்னு. அந்த படத்துக்கான முதல் ப்ரெஸ் மீட் வந்து அதனுடைய படப்பிடிப்பு தளத்தில் வைக்கிற போது தான் விக்ரம் பிரபு, கீர்த்தி சுரேஷ் எல்லாரும் இருந்தப்போ அவ்வளோ அருமையாக தமிழ் பேசுறதை பார்த்த பிறகு தான் நமக்கு தெரிஞ்சுது சார் எங்கள் போல்டான வாய்ஸு பிசுறு இல்லாமல் அந்த மலையாள வாடையே இல்லாமல் தமிழ் பேசுனதுன்னு சூப்பர், இந்த பொண்ணு ஒரு ரவுண்டு வரும் அப்படின்னு முடிவு பண்ணது. அந்த படம் வந்து சரியாகவே போகலை. பெரிய எதிர்பார்ப்பு, விக்ரம் பிரபுக்கே பெரிய எதிர்பார்ப்பு, அந்த படம் சரியாக போகலை. ஆனாலும் கீர்த்தி சுரேஷ்கான அந்த நடிப்பு, அவங்க மேலே உள்ள அந்த கிரேஸ், அது போய் ஈஸியாக போய் தமிழ் சினிமா ரசிகர்கிட்ட சேர்த்துது. அதன் பிறகு கீர்த்தி சுரேஷ் வந்து சில படங்கள் பண்ணியாலும் மலையாளம், இந்த படமே வந்து அவங்கள தெலுங்கில் தான் கொண்டு போய் சேர்த்துது. அவங்கள திரும்பவும் ஒரு ரீஎன்ட்ரியாக அமைஞ்ச படம் வந்து ரஜினி முருகன் சொல்லவே தேவையில்ல, எஸ்கே காம்பினேஷன். பிரமாதமான ஒரு கமர்ஷியல் படம் அது. சிவகார்த்திகனுக்கும் கீர்த்தி சுரேஷ்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படம் வந்து. குறிப்பாக அந்த பாட்டு, அந்த பாட்டில் வந்து அவ்வளோ இதுவாக வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம பக்கத்து விட்டு பண்ணணும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அழகோடு வந்த கீர்த்தி சுரேஷ்க்கு அந்த பிறகு வந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ணாலும் வந்து தொடரி தனுஷ் கூட அந்த படம் கமிட் ஆகும்போது அந்த படத்தின் மேலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பிரபுசாலம்னு ஒரு கேப் விட்டுட்டு அந்த படத்தை எடுத்தார். தனுஷ் ஹீரோன்னும் போது தனுஷ் ஹீரோ, சச்சிஜோதி ஃபிலிம்ஸு தயாரிப்பு. ஏன்னா அவங்க வந்து அந்த காலகட்டங்கள் 80களில் வந்து 3ஆம் பிறை, கிழக்கு வாசல், 90களில் பல வெற்றி, இதயம், பல வெற்றி படங்கள். சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னாலே வந்து தேர்ந்தெடுத்து கதை பண்ணக்கூடியவங்க அந்த படங்கள்லாம் இட்டு அப்படின்னு தொடர் மேலே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாச்சு. அது காரணம் வந்து பிரபுசாலமன் தான், தனுஷுகம். குறிப்பாக வந்து ஒரு ரயில்லையே நடக்கிற கதை அப்படின்னு, அது கீர்த்தி சுரேஷுக்கும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் படம் வந்த பிறகு அது ஒரு காமெடியான படமாக மாறி நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆமாம், பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க அதை வந்து. அது என்ன நினச்சி எடுத்தாலும் தெரில, இவரும் தனுஷ் எப்படி கதை கேட்டு நடித்தாருன்னு தெரில.
அது கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு சின்ன பின்னடைவு கொடுத்தாலும் அதன் பிறகு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக மகிழ்ச்சியாக அமைஞ்ச படம் வந்து தளபதி விஜயுடன் பைரவா. அந்த படத்தில் கமிட் ஆன உடனே அப்படி ஒரு சோசியல் மீடியாக்கள்லையும் அப்புறம் வந்து மீடியாக்களில் பார்க்கும்போதும் விஜய் கூட சேர்ந்து நடிக்க போகிறேன்னு விஜயோடைய பயங்கர ரசிகை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி வந்து பிரசாத் லேபில் ஒரு செட்டு போட்டு இப்போ இந்தியன் இதெல்லாம் செட்டு போடுற இடத்துல தான் செட்டு போட்டு எடுத்தது. ஒரு ஃபைட் சீன்லாம் அங்கே தான் எடுத்தது. இடையில எல்லாம் வந்து அங்கே செட்டுக்குள்ளே போனாலும் வெளியே வந்து மீடியா கிட்ட பேசுறது, மீடியா கிட்ட ஒரு இணக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு பலமான ஒரு விஷயமா அமைச்சு. ஒரு ஹீரோயின் வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்த படங்களில் வந்து க்யூட்டாக பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். இவங்க பார்த்தா சாணிக்கா இதுன்னு ஒரு படம் வருது, மேக்கப்பே இல்லாமல் நடிக்கிறாங்க, கீழே வந்து அந்த சகதி எடுத்து மூஞ்சில் அப்பிக்கிறது, அதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது வேற ஏதோ விஷயத்துக்கு அவங்க மாறுறாங்கன்ற மாதிரி தோணுதுல்ல சார். அப்படி மாற்றின படம் வந்து ஒரு முக்கியமான படம் வந்து மகாநடி. அதை கண்டிப்பாக சொல்லணும். அது கீர்த்தி சுரேஷின் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உண்மையாகவே வந்து அது கீர்த்தி சுரேஷ் சமயத்தை நான் ஹீரோயின் இருக்கும்போது அவங்கள சூஸ் பண்ண கரெக்டாக வந்து நாகஸ்மின் இப்போ தான் இப்போ வந்து ப்ராஜெக்ட் கே பண்ண போகிறாரு. ஆமாம், கமலஹாசன் வில்லனாக அடிக்க போகிறாரு. ஏறக்குறைய கமலஹாசன் கூட அந்த மகாநடி படம் எடுத்த டைரக்டர்னால தான் இதை ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது வந்து. ஏன்னா சாவித்ரி அவர்களுடைய மடியில் வளர்ந்தவர் வந்து கமலஹாசன், குழந்தை நட்சத்திரமா ஓகே சிறுவனா அப்படி இருந்தவர் அது. அதனால் அது கூட காரணமாக இருக்கலாம். அதுக்கு தான் வந்து அவரே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அவ்வளோ கதாநாயகிகள் லிஸ்ட்டில் போட்டு 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 எடுத்து 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 பார்த்து யார் யாரோ இது பண்ணி கடைசியில் நம்ம சொல்லுவாங்கல்ல கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு ஆளையிறன்ற கதையாக வந்து நம்ம பக்கத்திலே ஒரு கதாநாயகி இருக்கும்போது நம்ம யாராரையும் அவ்வளோ புதுமுகங்கள் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கரெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்ட்டு கீர்த்தி சுரேஷ் இது பண்ணுவோம். சில பேர்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு ஓகே அந்த சாயலில் இருக்கு, பழம்பெரும் நடிகை சாவித்திரியுடைய சாயலில் இருக்கு, நடிப்பு எங்கேருந்து கொண்டு வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் நடித்த படங்கள்லாம் அதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு வந்து கண்டிப்பாக. ஏன்னா கதாநாயகி இங்கே எங்கேருந்து இது பண்ணாலும் பெரிய மாஸ் ஹீரோக்கள் கூட நடிக்கும்போது மரத்தை சுற்றி பாட்டு அப்புறம் வந்து ரெண்டு மூணு லவ் சீன் இருக்கும், லவ் சீன் அவ்வளோதான் இருக்கும். அது ஒரு டவுட் வந்தப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் உண்மையிலே வந்து ஒரு பெரும் நடிகையுடைய பயோகிராஃபியை நம்ம எடுக்கிறோம். இந்த சொதப்பிட்டா என்ன ஆகிறது, மாற்றினாலும் இந்த ஒரு நாலு நாள் கழித்து இந்த பொண்ணுக்கு நடிப்பு வரல அப்படின்னு மாற்றினாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ட்டு டெஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் அவுட்டே பார்த்தீங்கன்னா சாவித்ரியுடைய ஒரு முக்கியமான காட்சி, அவங்களுடைய கடைசி காலகட்டம், அந்த வீடெல்லாம் வந்து கடனில் இதுவாகி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு சீனு. இதை நடிக்கதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல டெஸ்ட் வச்சு நம்ம பாஸ் பண்ணிடணும்னு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் உள்ள சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் உள்வாங்கின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டருக்கு வந்து இவங்க தான் அது என்ற மாற்று கருத்துமே கிடையாது. பல மேடைகள் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஆமாம், பல மேடைகளில் பாராட்டாங்க. அதில் சம்மந்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த மகாநடியில். ஆமாம், சம்மந்தாலாம் ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் நீங்கள் எதுக்கு சொன்னால் அந்த சாணிகாகிதம் இப்படியெல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு முதல் விதையாக அமைந்தது சாவித்திரி தான். கிட்டத்தட்ட தெலுங்கில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் உருவாகி இருக்குதுன்னா அந்த படம் தான் காரணம். ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டு வளர்ந்துட்டாங்க அப்படின்றத தாண்டி சம்பளமும் கிட்டத்தட்ட இப்போ நயன்தாரா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த இடங்களில் வந்து இங்கே வந்துடுவாங்க அப்படின்ற அளவுக்கு சம்பளமும் உயர்த்திட்டு தான் சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக சார், அது உயர்த்துறதுன்னு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் ஒரு 10 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குற ஒரு நடிகையாக இருக்காங்க. நான் கூட விசாரித்தப்போ ரெண்டாவது இடத்துல யார் இப்போ நிற்கிறாங்கன்னா வேறு வழியே இல்லை, கீர்த்தி சுரேஷ் தான் அப்படின்னு. ஒரு 6-8 கோடி வாங்குற அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க. அதுக்கு டிமாண்டும் இருக்குது வந்து. நீங்கள் தெலுங்கில் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் நடிகை. அது காரணம்னா சமீபத்தில் மகேஷ் பாபு வந்து இந்த சர்க்கார் வாரி பட்டார் அதில் வந்து இந்த சாங் ஒன்று ஆடிப்பாங்க, ஆமாம் மாமா 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 மகேஷா. அந்த பாட்டு தெலுங்கு ரசிகர் மத்தியில் கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குது. அந்த டான்ஸ்லாம் நான் மகேஷ் பாபுக்கு இணையாக ஆடுவேனான்னு எனக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சதை ஆடிட்டு வந்துட்டேன். ஆனால் அவராக கூட சேர்ந்து ஆடும்போது அந்த அளவுக்கு வந்து அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு. ஏன்னா எல்லாமே கஷ்டமான ஸ்டெப்ஸ் அந்த பாட்டில், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க. திரும்பவும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா வந்து கீர்த்தி சுரேஷ் ஒரு 10 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய அனுபவத்தை வந்து இந்த ஒரு படம் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து மகாநடிகை தான், அதான் நடிகர் திலகம் தான் காரணம். அந்த படம் வந்து ஷோ போட்டுட்டு ஏன்னா வந்து தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து எல்லோரும் எதிர்பார்த்துங்க சினிமாக்காரர்கள். அதுவும் குறிப்பாக அந்த கால சினிமாக்காரர்கள்லாம் வந்து எப்படி இந்த பொண்ணு பண்ணியிருக்குதுன்னு பார்க்கலான்னு.
நிறைய பேருக்கு வந்து சாவித்ரி அப்படியே கண்முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுச்சுது அப்படின்ற காரணம் தான். கீர்த்தி சுரேஷுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கமர்ஷியல் படங்கள்லாம் வந்து கொஞ்சம் புறந்தள்ளிட்டு இந்த மாதிரியான கதையம்சம் உள்ள படங்களில் வந்து சம்பளத்தெல்லாம் ஏறக்குறைய பின்வாங்கிட்டு நடிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தது. சாணி காகிதம் அப்படி தான் வந்து செல்வராகவனும் இவங்களும் போட்டி போட்டு நடிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில் வந்து. அது தாண்டி வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்கள புகழ்ந்து பேசினாங்களோ இன்னொரு பக்கம் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட நடிகை அப்படின்னா அது கீர்த்தி சுரேஷ் தான். தொடரி படத்தில் அவங்க பண்ண எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவங்க ஒரு டான்ஸ் ஆரம்பம் கீழே விழுந்திருப்பாங்க, அதை கூட வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதை பற்றியுமே கண்டுக்காமல் அவங்க அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்களே சார். இல்லை அதுதான் வந்து இந்த காலமும் இயற்கையும் தர வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதெல்லாம் போட்டு ஏன் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இது பண்ணணும்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பு ஆடும்போது கீழே விழுந்திருப்பாங்க. அதை போட்டு போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து. ஆனால் அதே மகேஷ் பாபு படத்தில் ஆடின ஆட்டத்தை வந்து அப்படி கொண்டாடி இருக்காங்க தெலுங்கு ரசிகர்கள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம், அவங்க அம்மா வந்து நெற்றிக்கன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தாங்க, அப்படியே அண்ணாத்த படத்தில் இவங்க தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்க. அதுதான் கேட்டிருந்தாங்க வந்து எப்படி வந்து தலைவர் இன்னும் அப்படியே இருக்கிறார் அப்படின்னு. அந்த படம் ஒருவேளை பெரிய ஹிட்டாக இருந்தால் கீர்த்தி சுரேஷுக்கு இன்னொரு கமர்ஷியல் தளத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரெண்டாவது இடத்துல வந்து நிற்க வச்சு நின்று இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து வருகிற மாமன்னன் படம். மாமன்னன் படத்தை தான் அப்படி எதிர்பார்ப்போடு இருக்காங்க. என்னென்னா அதனுடைய ஆடியோ லான்ச் நேரு இண்டஸ்ட்ரியில் நடக்கும்போது கமலஹாசன் அவ்வளோ சீக்கிரம் வந்து புகழ மாட்டார், புகழ்ந்துட்டு போயிடுவார். ரொம்ப ரேராக இதாகி, ஏன்னா அந்த படம் அந்த விழாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. உதயநிதியே சொன்னது ஒரு இன்டர்வியூல, சார் நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விழாவுக்கு வாங்கன்னு. அந்த படம் பார்த்துட்டு வந்து அதான் மேடையில் சொன்னார், பொதுவாக வந்து நடிகையில் அழகின்னு வாங்க, ஆனால் கீர்த்தி சுரேஷ் வந்து பேரழகி அப்படின்னு ஆரம்பிச்சார். ஏன்னா அழகும் அறிவும் சேர்ந்த வந்து பேரழகி, இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹீரோயின். அதனால் வந்து அந்த படத்தில் கம்யூனிஸ்டாக நடிச்சிருக்காங்க ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு அவர் கனெக்ட் ஆகிடுச்சு, எப்படி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் புகழத்துக்கு இது ஒரு காரணம். பொதுவாக கேரளா நடிகைகள் அப்படின்னாலே அங்கே கம்யூனிஸ்டம் வந்து வேறு ஒன்றிய ஒரு விஷயம் வந்து கம்யூனிஸ்ட வாடை இல்லாமல் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, திரைப்படங்கள் இருக்காது. ஒருவேளை அந்த காட்சி அசால்ட்டாக பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி மாரி செல்வராஜ் வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவளை கொண்டு வந்திருக்கலாம். இதுதான் வந்து கீர்த்தி சுரேஷ் அடுத்த கட்டத்தை கொண்டு வர ஒரு படமாக அமையும். கண்டிப்பாக இப்போ கமல் உட்பட நிறைய டிரெக்டர்ஸ்ட் வந்து கீர்த்தி சுரேஷ் பற்றி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணுப்பா, ஒரு விஷயத்தை சொன்னால் அது எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு பண்ணுறாங்களோ அது ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க, எதார்த்தமாக பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு அது ஒரு உதாரணம் சொல்கிறாங்களா, மிகச்சிறந்த கவிஞர் வந்து அதை நம்ம வந்து சும்மா இந்த நடிகையில் நான் கவிதை எழுத தெரியும் கதை எழுத தெரியும் பேட்டியில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து கவிதை எழுதி பல பத்திரிகைகளில் வந்து பிரசுரம் ஆயிருக்குது மலையாளத்தில். ஒரு தடவை பார்க்கும்போது எடுத்து காமிச்சப்போ நமக்கு தெரியாது, ஆனால் அதை ஒவ்வொன்றத்தையும் சொல்லி விளக்கம் சொன்னப்போ மிரண்டு போயிட்டு வந்து அதுதான் வந்து கமலஹாசன் தெரிஞ்சதுதான் அறிவும் அழகும் சேர்ந்த ஒரு நடிகை. நிறைய சிறுகதைகள் படிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து ஜெயலலிதா அம்மாவை சொல்லுவாங்க வந்து அவங்க வந்து ஷார்ட் இல்லைனா ஒரு ஆங்கில புத்தகத்தை நாவலை வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ளே போயிடுறாங்க, கேரவனுக்கு போய் வீடியோ கேம் விளையாடுறது செல்ஃபோன் இது பண்ணுறது அப்படின்னு அந்த படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. இன்றைக்கும் கீர்த்தி சுரேஷ் வந்து பக்கத்தில் புத்தகத்தோட ஷார்ட்டுக்கு இடையிலாம் வச்சு படிச்சுருக்காங்க. இப்போ இடையில கூட ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருந்தப்போ உதயநிதி கீர்த்தி சுரேஷனாக இருக்கும்போது அவர் உதயநிதி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் வந்து பயங்கரமாக புத்தகம் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க கம்யூனிஸ்ட் கேரக்டர் பண்ணுறதுனால அப்படி ஆகிட்டாங்களான்னு கேட்டேன். அப்புறம் நிஜமாவே அப்படிதான் படிப்பாங்கன்னு, எனக்கும் புத்தகம் படிக்கணும்னு தான் ஆசை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வந்து. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ புத்தகம் வாசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது இன்றைய தலைமுறைக்கு. அதை வந்து ஒரு நடிகை அந்த கேப்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த கவிஞர். இன்னொரு பக்கம் அவங்க மேலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பொறாமை கூட சொல்லலாம், நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அது. ஏன்னா வந்து அதனால தான் அவங்களுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடைக்குது. ஒரு நடிகையோட பொண்ணு, அதை தாண்டி ஒரு பெரிய தயாரிப்பாளரோட பொண்ணு அப்படின்றனால தான் அவங்களுக்கு ஈஸியாக தளபதிகளும் நடிக்க முடியுது, தலைவர்களும் நடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? அது மட்டுமே காரணமாக ஆகிட முடியாது சார். அது இங்கே நீங்கள் நம்ம தமிழ்லேயே எடுத்துங்க, எவ்வளோ வாரிசு நடிகர்கள் வந்தாலும் எத்தனை பேர் ஜெயிக்க முடியுது வந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. வந்து ஈஸியாக ஒரு என்ட்ரி கிடைச்சிடும் உங்களுக்கு, அதன் பிறகு தக்க வைக்கிறது, அதன் பிறகு பண்ணுறது, அதன் பிறகு கிடைக்கிற புகழ், அதன் பிறகு கிடைக்கிற பட வாய்ப்புகள், அதை தவிர அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம். அது ஒரு மேடையில் வந்து சேதுபதி படத்தினுடைய ஆடியோ லான்ச், விஜய் சேதுபதி நடித்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் பிரமாதமாக பேசினார் இயக்குனர் பி வாசுடைய மகன், அருமையாக பேசினார். நான்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து வெளியே வந்து அறிமுகமானப்போ நான்லாம் அடித்து தூக்கலப்பையும் ஒரு சில்வர் ஜூப்ளி ஹீரோவாக வந்துடுவேன் அப்படிலாம் நினச்சேன், ஆனால் மூணாவது படத்துலேயும் சினிமா கற்றுக் கொடுத்துருச்சு, ஓரமாக அப்படி உட்கார்றா அப்படின்னு. நீ எவ்வளோ பெரிய டைரக்டர் மகனாக இருந்தாலும் சரி இங்கே இரு, நான் ஏற்றுக்கினாதான் நீ உண்டு அப்படின்னு புரிய வச்சது. அது ஒரு ஞானம் வேணும்னு உண்மைதான். அது உங்களுக்கு வந்து திருச்சியில் மிமிக்ரி பண்ணியிருந்த காலேஜில் பண்ணியிருந்த சிவகார்த்திகேயன் இன்றைக்கி வந்து எஸ்கேன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் பாஸ்போர்ட் கடையில் வேலை பார்த்த
விஜய் சேதுபதியை மக்கள் செல்வன்னு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஓப்பலாப்படித்துறை முனிச்சாலையில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த வடிவேல் வந்து நீங்கள் மாமன்னனாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் சினிமா. இதையும் தாண்டி வாரிசுகள் வந்து அவங்களும் வந்து இன்றைக்கி விஜய் வந்து ஒரு எஸ்எஸ்சி சோபா சந்தர் சகருடைய மகன் இன்றைக்கி வந்து தளபதினு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமே காரணமாகாது, இதை தாண்டி அவங்களுடைய திறமை அதிர்ஷ்டமும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த திறமை வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்ட இருந்தது, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க, கரெக்டான வாய்ப்புகள் அமைச்சது. சார், ஒரு ஹீரோயின் அப்படின்னும் போது அவங்களை சுற்றி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏதாவது ஒரு கதைகள் வந்துகிட்டே இருக்கும். அதில் இவங்களுக்கு முக்கியமாக வந்தது விஜயோட ரசிகை அப்படின்றத தாண்டி விஜய் கூட ஒரு காதல் இருக்குது, ரெண்டு பேரும் வந்து கூடிய சீரம் திருமணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு உண்மை சார் அது? அது வந்து இருக்கலாம், இவரைக்கும் கூட அது ஓடிக்கிட்டு இருந்தது. குறிப்பாக வந்து இந்த வாரிசு பட டைமில் ரொம்ப ஓவராலாம் வந்து கிசு கிசு டேரிங்கான மேட்டரெலாம் வந்துட்டு இருந்தது. அது ஏன் வந்து நமக்கு வந்து ஒரு ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 வயதை கடந்துட்டார், அவ்வளோ பெரிய பசங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒரு கான்ட்ரவர்சி போய் சொருகணுமா அப்படின்னு. ஆனால் அதே சமயம் நடிகர் நடிகைகள் சம்பந்தமான ஒரு கான்ட்ரவர்சி வரத்து சகஜம்தான். இது எந்த இடத்துலையும் வந்து நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. அப்படி நினச்சிருந்தா அடுத்த தலைவர் 68 கீர்த்தி சுரேஷே அவர் வந்து ஹீரோயின் போலாம் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த படத்தை கூட அவர் சொல்லியிருக்கலாம் லியோவுக்கு அப்படியான ஒரு விஷயம் இல்லை. நடிகையினாலே வந்து கிசு கிசு அதை பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை தாண்டி வந்து தொடரு டைம்லாம் கூட நிறைய கீர்த்தி சுரேஷ் சம்பந்தமான சில வதந்திகள்லாம் வந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த டான்ஸ் ஆட தெரியாமல் விழுந்தப்போ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு தூக்கி போட்ட மாதிரி கீர்த்தி சுரேஷ் இதெல்லாம் வந்து ஈஸியாக கடந்து வந்ததுனால தான் இந்த இடத்த அடைய முடிஞ்சது. அதுக்கு காரணம் வந்து அந்த சினிமா பின்னணி தான். வந்து அவங்க அட்வைஸாக கூட இருக்கலாம், இதெல்லாம் கடந்து நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், இதெல்லாம் வரும், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் வந்து ஈஸியாக தூக்கி போட்டு போயினே இருக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகைகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, சார் என்னை பற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சி வருதோ அப்போ நான் லைம் லைட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னாங்க. அது மாதிரி கூட கீர்த்தி சுரேஷ் நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து தளபதி கூட இவங்களை இணைச்சி பேசுறது வந்து ஒரு பெரும் சர்ச்சையாக கூட இருந்தது. அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது நம்புவோம். ஆமாம், பொதுவாக முடிச்சிட்டிங்க சார். சார், ஹீரோயின் அப்படின்னும் போது நம்ம அழகாக இருக்கணும், இன்னும் அழகாக இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க உடம்பை வந்து ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. குறிப்பாக வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு கட்டத்தில் உடம்பை சுத்தமாக குறைச்சிட்டாங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தாண்டி ஒரு எலும்பும் தோலுமான ஒரு தோற்றத்தோடு வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே நிறைய ட்ரோல்ஸ் பண்ணாங்க, அவ்வளோதான் கீர்த்தி சுரேஷ் முடிஞ்சு, இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு படம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னாங்க. பட் இன்றைக்கி லைம்லைட்டில் இருக்காங்க, அது இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறது? உண்மையாக வந்து நமக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து பப்ளியான ஹீரோயின் இருந்தால் தான் பிடிக்கும். ஆமாம், குஷ்புலாம் அப்படி தான் வந்தது. வந்து நீங்கள் குஷ்பு இட்லின்னு வந்ததே அதனால தான் வந்து. அதை தாண்டி அப்புறம் வந்து இந்த பாலிவுட் தாக்கத்தினால வந்து அந்த பப்ளியான இது தாண்டி ஒரு ஹீரோயின்னா இப்படி தான் ஒரு ஸ்லிம்மாக இருக்கணும் இதுவாக இருக்கணுன்ற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் இந்த கீர்த்தி சுரேஷனுடைய அழகு திடீர்னு உடம்பை குறைச்சி, அதுவும் உயரம் வேறு கிடையாது அவங்க, அப்படியே இதுவாக வந்து ஏதோ கிழிஞ்ச சட்டை மாதிரி ஒரு ஸ்டில்லை பார்த்தேன் நான் வந்து. அவங்க உடம்பே வந்து அந்த நேரம் வந்து கீர்த்தி சுரேஷ் அவ்வளோ தான் வந்து, இனிமேல் படமே பண்ண முடியாது அவுட்டு, அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. தொடர்ந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப அசிங்கமாக இருந்தது. எந்த படத்துக்காக அதை குறைச்சாங்க ஏதுன்னு தெரியல. இப்போ அந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா படல் பழைய அந்த உடல் இதோ கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து குறிப்பாக வந்து நடிகர்கள் தான் உடம்பை ஏற்றுறது இறக்குற மாதிரியான இது பண்ணுவாங்க. நடிகைகள் வந்து அதில் கீர்த்தி சுரேஷ் வந்து அது கைவந்த கலை போகிறது. இன்னொரு விக்ரம் ஆச்சியான் விக்ரமா என்னன்னு தெரியல வந்து, அவர் தான் திடீர்னு ஏற்றுவார் இறக்குவார். திரும்ப வந்துட்டாங்க ஒரு ஃபார்முக்கு. அது என்னென்னா அந்த வித்தியாசமான முயற்சிகள் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நடிகைகள் பெரும்பாலும் அதை பண்ண மாட்டாங்க. வந்தமா நம்ம நடித்தோமா காசை வாங்கினோமா, ஏன்னா நமக்கு இருக்கிற காலம் வந்து குறைவான காலம். எந்த நடிகைகள் ஒரு சில நடிகைகள் தவிர தான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்க முடியும், மற்ற ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் காணாமல் போயிடுவோம். அதனால் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் ஏன் எடுக்கணுன்ற ஒரு விஷயம். கீர்த்தி சுரேஷ்க்கு அது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் நம்ம அப்படின்னு அதில் தான் அந்த உடம்பு குறைச்சி மறுபடியும் ஏற்றிருக்கிறாங்க வந்து. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சர்ச்சை வந்து சார், என்னன்னா வந்து ஹீரோயின் வந்து ப்ரொமோஷனுக்குலாம் வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் கீர்த்தி வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒவ்வொரு படமாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலாக வந்து நிற்பாங்க, ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட அந்த படத்துக்கு வந்து நின்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். உண்மைதான், கரெக்டான ஒரு பதில சொல்லிங்க நீங்கள். சமீப காலமாக வந்து ஹீரோக்களே வரத்தில்லை அவங்க படத்துக்கு தமிழ் சினிமாவில், அந்த ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஹீரோயின்கள் நாங்கள் வரணும் அப்படின்ட்டாங்க. அதில் நயன்தாராலாம் சுத்தமாக வர்றதே கிடையாது வந்து. நயன்தாராலாம் ஹையஸ்ட் சம்பளம் வாங்குறவங்க, மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு வர மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்து ஆடியோ லான்ச்சு டீசர் வெளியிட்டுவா ட்ரெய்லர் வெளியிட்டுவா எதுக்குமே அவங்க படத்துக்கு வர்றதே கிடையாது. ஆனால் கனெக்ட்னு ஒரு சொந்த படம் எடுத்தாங்க, அந்த படத்துக்கு வந்து டி நகர் கிருஷ்ணவேணி தியேட்டரில் ஒரு பிரிமியர் ஷோ போட்டாங்க. 9 மணிக்கு நைட்டு வந்தவங்க விடிய கால வரைக்கும் இருந்திருக்காங்க. அது ஏன்னா சொந்த படம். ஆனால் கீர்த்தி சுரேஷ் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட வந்து ப்ரொமோஷன் பார்த்து. இன்னொரு முக்கியமான விஷயம்,
தெலுங்கில் மகா நடி, இங்கே நடிகர் திலகம், ரெண்டு ஊருக்கும் மாறி 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 ப்ரொமோஷனுக்கு. அதுக்கு எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சாங்க, எத்தனை விழாக்கள் வச்சாங்க தெரியல அந்த படத்துக்கு. ஆமாம், அந்த படத்துக்கு அதெல்லாம் வந்து, ஏன்னா வந்து ஒரு மாபெரும் நடிகையோடைய கேரக்டர் நாம் நடிச்சிருக்கிறோம். இவ்வளோ எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது, அதை தாண்டி ப்ரொடியூசர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வெற்றி பெற்றுதானே நமக்கு பெரும் பங்கு உண்டுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ப்ரொமோஷன், அவ்வளோ பேட்டிகள் எவ்வளோ பேருக்கு வந்து இது பண்ணாலும், இப்போ மாமன்னன் படத்துக்கு அடையார் கேட் ஹோட்டலில் வந்து ஒரு ஹாலையே புக் பண்ணிவிட்டு அவ்வளோ சேனல்ஸ், மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறது, இது பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து அதில் வந்து கீர்த்தி சுரேஷை அசைச்சிக்கவே முடியாது. அதற்கு காரணம் வந்து அவங்க அம்மா அப்பா சொன்ன ஆலோசனையாக கூட இருக்கலாம். ஏன்னா மீடியாக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து நீ பயன்படுத்திக்க அப்படின்னு தான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.